வேலைக்காரெல்லாம் எதிரே பார்க்கல மொத்த தியேட்டரும் டார்ச் லைட் அடிச்சதுல அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? லைக் இப்படி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா தியேட்டர்ல அடிப்பாங்கன்னு எப்படி அந்த ஒரு நிலை? அது எனக்கு சர்ப்ரைஸ். அது நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். தவிர நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷோ கூஸ் பம்ஸ். எனக்கு பியூட்டி என்னன்னா யூஎஸ்ல அடிச்சிருக்காங்க, லண்டன்ல அடிச்சிருக்காங்க, எல்லா இடத்துலையுமே அந்த இது நடந்திருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப நான் என்ன சொல்கிறேங்க, வேலைக்காரனுங்க வந்து கொஞ்சம் கம்மி கம்மியாக சொல்கிறவங்க கூட சொல்கிறேன். நான் யாராவது படம் பிடிக்காட்டி அடிச்சிருப்பாங்களா? நான் வந்து அடிக்கிறது வந்து ஒரு ஹியூ சும்மா ஒரு ஜாலிக்காக அடித்தா கூட அடிச்சுக்கோங்களேன். படம் பிடிக்காட்டி கேள்வி பண்ணிட்டு போயிருப்பானே தவிர அது வந்து இந்த ஒரு ஒரு மண் நடந்து நடந்திருக்கு அந்த இடத்துல. லாலங்கடி வந்து என்னுடைய மொத்த படங்களில் கம்பேர் பண்ணால் கொஞ்சம் ஆவரேஜான ஃபிலிம். அது கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது அந்த விதத்தில் பார்த்தா அதுலேயும் ஒரு பர்பஸ் தெளிவாக இருக்கும். எதிரா கிக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அடுத்தவன் சந்தோஷத்தை பார்க்க தான் கிக்குங்கிற அந்த பர்பஸ் இருக்கு இல்லையா. அந்த பர்பஸ் இல்லாமல் என்றைக்கும் பண்ணணும்னு நினச்சதில்ல. அது நல்லதும் ஏன்னா இவ்வளோ பேர் சேர்ந்து வேலையாக பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் உழைக்கிறோம் படத்தை வந்து. நான் வந்து எம் குமரன் வந்து ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி ஒரு லேடி வந்து இவ்வளோ பெரிய உயரமான ஒரு பையனை கொண்டு வந்து உங்கள் எம் குமரன் பார்த்தாங்க தைரியமாக வளர்த்த இந்த பையனை அப்படின்னா இவ்வளோ பெரிய பையனை வளர்த்து. ஆனால் என்னென்னா அவங்க வந்து நான் சிங்கிள் பேரண்ட்டுங்க. அந்த வருஷத்தில் நான் அப்போது வந்து பிரிஞ்சேன் நான் படம் பார்க்கும்போது என்னால் முடியுமான்னு தோணுச்சு என்னால். ஆனால் அந்த நதியா கேரக்டர் பார்த்த அப்புறம் தான் நானும் வளர்ப்பேன்டா என் பிள்ளைன்னு வளர்த்தேன்டா நீ இப்படி வளர்ந்துருக்கானா இவ்வளோ வளர்த்துருக்கீங்களே நல்லா இருக்கு அப்படின்னு அவனை பற்றி சார் ஜோ என்ன நல்லா செட்டில் ஆயிருக்கான் நல்லா வந்து படிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி சந்தோஷ பிரமணியம் வந்து ஏப்ரல் ரிலீஸ் ஆச்சு. நேராக ஒரு அப்பா வந்து காலேஜுக்கு போய் என் பொண்ணு வந்து சொல்லாத குரூப்பை நான் ஒரு குரூப்பை வந்து இதில் அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன். அவர் சொன்னது இல்லாமல் அதை வாபஸ் வாங்கிட்டு தான் பொண்ணு கேட்ட ஒரு குரூப்பை வந்து அவர் ஃபில்அப் பண்ணி வித்தின் தியேட்டரில் நேராக காலேஜ் போயிருக்காரு. இது வந்து சந்தோஷமாக இருக்கு இல்லையா. உங்களுக்கு வந்து வேலைக்காரன் படம் பார்க்கும்போது தியேட்டருக்கு காரில் போகும்போனவங்களாம் சந்தோஷமாக சந்தோஷப்பிரமணியம் ஆகட்டும் ஒரு இறுக்கமாக போயிருக்காங்க காரில். சந்தோஷப்பிரமணியமோ ஒரு குடும்பமே இறுக்கமாக போகுது. புள்ளட்டை நான் என்ன பேசணும், அப்பா புள்ளட்டை என்ன பேசணும், நமக்குள்ள என்ன நடந்துட்டுருக்குன்னு அந்த ஃபுல் வாழ்க்கை ஒரு ஓட்டமாக போகுது. யோசிக்க வைக்கிது. ஆமாம், ஒரு ஒரு முதலாளி வந்து பின்சீட்டில் உட்காந்து டிரைவர் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். நான் இவங்ககிட்ட இப்போ ஒழுங்காக சம்பளம் கொடுத்துட்டுருக்கேன், ஒழுங்காக பேசிகிட்டு இருக்கேன், அவன் எனக்கு விசுவாசமாக இருக்கான், இருந்தால் மைண்டில் 1000 போயிட்டு இருக்கு எனக்குள்ள அப்படின்னு சொல்கிறார் வேலைக்காரன் வந்து. இது சொன்னது வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் தான் சொன்னார். சொல்கிறேன் இந்த மாதிரி அது ஒரு லைஃப்பை எங்கேயோ டச் பண்ணணும் இல்லையா. அது ஸோ வாட் வாஸ் யுவர் விஷன் ஆக்சுவலி? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டேரக்டர் வரும்போது பல பேர் சொல்லுவாங்களே எனக்கு கமல் சார் வச்சு ஒரு படம் பண்ணிட்டா திருப்தி, ரஜினி சார் வச்சு பண்ணப்போ இல்லை எனக்குன்னு ஒரு கனவு படம் இருக்குது அது பண்ணிட்டா திருப்தி. அது மாதிரி மிஸ்டர் மோகன் ராஜ் அவர்களுக்கு என்ன ஒரு விஷயம் கனவு படமாக இருக்கா இல்லை என்ன ஒரு விஷயனோட இருந்துச்சு? சின்ன வயசில் வந்து அந்த இம்மெச்சூரிட்டியில் வந்து அது அந்த வார்த்தைகளும் இம்மெச்சூர் தான். நான் வந்து ஆஸ்கார் வாங்கணும் இல்லை வந்து யாரும் பண்ணாத படத்தை பண்ணிடணும், வராத படத்தை அமைச்சிடணும், சொல்லாத கதையை சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு பயங்கர வைப்ரண்ட்டாக ஒரு ஆத்திரமாக தான் உள்ளுக்குள்ள வந்தது. அதுக்கப்புறமா தான் மண்ட மேலே தட்டி ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு கனவுகள் காண்றது ரொம்ப ஈஸிப்பா அதை அடையிறது தான் கஷ்டங்கிற மாதிரி ஒவ்வொன்றா தான் வந்து வர ஒரு சூழல். என்னை பொறுத்த வரைக்கும் அது போக போக என்ன ஆயிடுச்சுனாக்கா இந்த கமர்ஷியல் அண்ட் சென்சிபிள் ஃபிலிம்ஸுங்கிற அந்த ஒரு பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து பேட்ச் பண்ணுறதே ஒரு பயங்கர சேலஞ்சாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ஒரு ட்ராவலாக இருக்குது. நான் தனி உருவில் அச்சீவ் பண்ணது நினச்சதும் அதுதான். அதாவது படம் வந்து பயங்கர கிரிட்டிக்கலி அக்ளைமடாக இருக்கணும், ரொம்ப நாவல் தாட்டாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப சென்சிபிள் ஃபிலிமாக இருக்கணும், அதே நேரத்தில் கலெக்ஷன் மட்டும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது கலெக்ஷன் சென்ஸ் லைக் எல்லாமே அதுதான் போராடுறோம். இன்னொரு விஷயம், ஒரு நல்ல விஷயத்துக்கு அங்கீகாரம் எப்போ கிடைக்குதுன்னா ஜெயிக்கும் போது தான் கிடைக்குது. வித்தியாசமாக பண்ணாலே தோற்றுருவீங்கப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தியரியே தோற்று போகிற மாதிரி ஒரு ஒரு ஐடியாலஜியே தோற்று போகிற மாதிரி அது. ஸோ அது வந்து ஏன்டா எங்களுக்கு தெரியாது இது நாங்கள் செய்ய மாட்டோமா வண்டா இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வார்த்தைகள் வரக்கூடிய ஒரு சூழலில் எனக்கு போக போக என்ன ஆயிடுச்சுனாக்கா இந்த பிரிட்ஜை குறைக்கணும்,